ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெர்சர்க் அப்படின்ற ஒரு மாங்காவோட ரிவ்யூ. ஸோ சாப்டர் வைஸ் சாப்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை போட முடியாது, செம்மா டார்க்காக இருக்கும் ஸ்டோரி. ஸோ இங்கே யாராவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆர் ரிலேட்டடாக பிளட்டு அப்படியே கோர்சமாக ரொம்ப கோராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நான் கதைலாம் படிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பெர்சர்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாசிபிளி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பெர்சர்க் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோடய இந்த அனிமேக்குள்ளே என்னோடய ஜேர்னி, ஸோ அனிமேக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ கோல் மூலமாக தான் வந்தேன். டோக்கியோ கோல் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் அனிமே. அனிமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ கோல் தான் ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் அனிமே வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ கோல் தான். பயங்கர ஆர் ரேட்டடாக இருக்கும், கனிபலிசம் அது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ கோலில் பயங்கர ஆர் ரேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டெத் நோட்டு, ஃபியூச்சர் டைரி, சைக்கோபாஸு, டாக்டர் ஸ்டோனு, அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன அனிமேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெத்து, அதுக்கப்புறமா ஏஓடியில் ஒரு 10 எபிசோடு. ஸோ இந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ, ஒன் பீஸ் இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் போக ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் பெர்சர்க் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆர் ரேட்டடான அனிமே, ஒரு ஸ்டோரி வைஸும் பார்த்திங்க அப்படின்னாலுமே டாப் 5 மாங்காஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சர்க் அனிமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த அனிமே. ஸோ எப்போ வந்தது அப்படின்றதெல்லாம் தெரியல, ஆனால் அந்த கதையில் வந்து அது பாதியிலேருந்து தான் அந்த அனிமே வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சரி இதான் ஸ்டார்டிங் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் விட்டுட்டு அதையும். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மாங்கா எப்போ படிக்க ஆரம்பித்தனோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பெர்சர்க் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ பெர்சர்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம டோக்கியோ கோல்லாம் பார்த்துட்டோம், டெத் நோட்டு, ஃபியூச்சர் டைரி பார்த்தாச்சு, ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெத் பார்த்தாச்சு. ஸோ ஏஞ்சல்ஸ் ஆஃப் டெத்துமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் டார்க்காக தானே இருக்குது, இதெல்லாம் பார்த்தாச்சு. பெர்சர்க் மட்டும் அதை விட என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது? ஸோ ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் பயங்கரமாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் எந்த ஒரு ஸ்டோரியிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள், டிப்பிக்கலாக ஒரு மாங்கா ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோனன் மாங்கா. ஸோ ஷோனன் மாங்கா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஷோனன் கிடையாது தான் பெர்சர்க்கு. ஸோ நார்மலாக நம்ம படித்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ மார்வல் டிசியாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்தினால ஒரு இடத்துல பிரேக் ஆகி வில்லனாக மாறுவான். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டுருப்பான், ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி இந்த மாதிரி கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆவான். ஸோ இப்படி தான் ஹீரோ வில்லன் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஒருத்தனை காப்பாற்றுறது அப்படின்னா ஹீரோ, இன்னொருத்தனை காப்பாற்றலை அப்படின்னா இந்த மாதிரி கொள்வது அப்படின்னா வில்லன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்க இந்த ஒரு நார்மல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் நடக்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ராஜாக்கள் இருக்குது, அந்த சாம்ராஜ்யங்கள் இருக்குது, அந்த ஒரு காலகட்டம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர் தான் வாழ்க்கையை, போரில் ஜெயித்தா உயிரோடு இருப்ப, தோத்தா நீ செத்து போயிடுவேன். ஸோ கொல்லணும் கொல்லக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு நியாயம் தர்மம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ போரில் நீ கொன்ன அப்படின்னா நீ உயிரோடு இருப்ப, இல்லை அப்படின்னா உன்னை கொண்டுருவாங்க நீ செத்துருவேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டருக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் பவர்ஸும் கிடையாது. ஸோ அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவனோட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஃபிசிக்கல் செட் மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி இப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நான் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர்னு இல்லை எந்த கேரக்டருக்குமே நான் இந்த மாதிரி நினச்சது கிடையாது. நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், இதுக்கப்புறமேட்டு இந்த கேரக்டர் வந்து இருக்கக்கூட தேவையில்ல, இப்போவே கொண்டா கூட பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சது எனக்கு பெர்சர்க்கில். ஸோ மெயின் கேரக்டரை பார்த்து இனிமேட்டும் நீ ஒரு எவ்வளோதாண்டா கஷ்டப்படுவேன், பேசாமல் செத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா அவன் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அனாதையாக பிறந்து வளர்ந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் எடுத்து பார்த்திங்கனாலும் செம்ம டார்க்காக இருக்கும் ஸ்டோரி. ஸோ ஒரு சில இடங்கள்லாம் ரைட்டு நம்ம ட்ராப் பண்ணிடலாம், இதுக்கு மேலே எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு தாட் வரப்போ கிரிஃபித் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரிஃபித் நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நான் போகவே இல்லை. பட் ஆனால் நான் கிரிஃபித் மாதிரி ஒரு கேரக்டரை இது வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ இப்போ நான் ஒன் பீஸில் பிளாக் பீட் எடுத்துக்கோங்க, இல்லைனா நருட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுராவோ ஒபிட்டோவோ இவங்களாம் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களோட ட்ரீம்ஸுக்காக அவங்க எந்த அளவுக்குனாலும் போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ மதுரா வந்து பார்த்திங்கன்னா மிச்சவங்க யாரும் இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதுக்கு ஒரு இது வரைக்கும் போனான். ஸோ பிளாக் பீட் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ட்ரீம் அச்சீவ் பண்ணும் அப்படின்றதுக்காக அவன் ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா கொள்கிற அளவுக்கு போனான். ஸோ இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லுவான்ல, அவன் ட்ரீமுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருமே இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா கிரிஃபிட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான விஷயம் அப்படின்றத தாண்டி ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்தளவுக்கு கீழே இறங்கி இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிரிஃபிட் பண்ணுற விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டார்க்காக இருக்கும். ஸோ மாங்கா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டார்க்காக போயிட்டு இருந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போதைக்கு
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொட்டை காட்டில் ஒரு சின்ன ரோசா பூ பூத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்க இந்த ஸ்டோரியில் ஒரு லவ் ஸ்டோரி உள்ளே வந்தது. ஸோ நம்ம மெயின் கேரக்டரோட லவ் ஸ்டோரி, கட்ஸோட லவ் ஸ்டோரி, நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி, டிப்பிக்கலாக இல்லை அந்த லவ் ஸ்டோரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு, மெச்சூர்டான ஒரு லவ்வாக இருந்தது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டோரிக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி ஒருத்தர் மேலே பக்தி இருக்குது. ஸோ அதே சமயம் லவ் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது ஈக்குவலாக இன்னொருத்த மேலே இருக்குது. ஸோ இந்த பக்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லவ் அப்படின்றத சொல்லுவீங்களா? ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா லவ் எல்லாத்துக்கும் மேலே இருக்க ஒரு விஷயம். ஸோ இன்னொரு பக்கம் லவ் அப்படின்றது எல்லாத்துக்கும் மேலே இருக்க ஒரு விஷயம். ஸோ லவ் அப்படின்னாலே அந்த ஒரு ஃபீலிங்கை நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்க ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டுத்தில் எது உண்மையான லவ் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லவ் ஸ்டோரி மூவ் ஆக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் கிரிஃபித்தோட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி மூவ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சமயமே கொண்டு போயிருந்தாங்க. பட் இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா 300 சாப்டர் முடிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமே நான் பெசக் படிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் பெசக் படிக்க மாட்டேன், பெசக் நான் ட்ராப் பண்ணிட்டேன், அதேமாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ 300 சாப்டருக்கு அப்புறமேட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பெசக் ட்ராப் பண்ணிட்டேன், அதுக்கான ரீசனுமே நான் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும், ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஒரு டேர்ன் எடுக்கும். அந்த டேர்ன் எடுத்ததுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு கேரக்டருக்கு பிறக்கும் போது கஷ்டம் இருக்கலாம், வாழும் போது கஷ்டம் இருக்கலாம், கொஞ்சம் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி லைட் ஹார்ட்டடாக கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், லைட்டாக அப்படி ஹோப்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். ஆனால் போக போக இதில் டார்க்னஸ் அதிகமாகச்சே தவிர ஹோப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தில் கூட நான் எங்கேயும் அங்கே படிக்கலை. ஸோ ஹோப் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சென்டென்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்கால எங்கேயுமே கிடையாது. அந்தளவுக்கு ஹோப்லெஸ்ஸான ஒரு டார்க்கான கோரான ஒரு ஸ்டோரி அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அது மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரொம்ப டார்க்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த எக்லிப்ஸ்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தானுங்க, அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அதுலேருந்து திரும்ப வெளில வந்து, ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃபுக்கு போய், ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அவன் பார்க்குறான், திரும்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஸோ திரும்ப ஒரு ஸ்டோரி வருது, திரும்பவும் ஒரு எக்லிப்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. நானும் இந்த ஸ்டோரி எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டாக அப்படி என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர இருட்டான ஒரு காடு, ஸோ இது வரைக்கும் சூரிய வெளிச்சமே படாத ஒரு காடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ காலையில் அப்படியே பனி ஃபுல்லாக ஃபாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த காடை கவர் பண்ணியிருக்கும், உங்களுக்கு கண்ணே தெரியாது. அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சமும் வராது, அப்படியே இருண்டு போய் இருக்கும். ஸோ அது உள்ளே போகிறதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க, அவ்வளோ டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் காலையில் இருக்க அந்த பனி வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் அந்த காட்டில் மொதல் தடவை வருது அப்படின்றப்போ ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமா? ஸோ இது வரைக்கும் அந்த காடு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தையே பார்த்தது கிடையாது. ஸோ அப்போதைக்கு தான் அப்போ தான் அந்த முதல் முதல்ல அந்த வெளிச்சத்தை பார்க்குது. ஸோ அங்கே இருக்க அந்த பனி மூட்டம், அந்த ஃபுல் டார்க்னஸ்க்குள்ளே ஒரு சின்ன லைட் தெரிஞ்சிச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பிரேக் எங்கேயாவது இங்கே வந்துடாதா அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாங்க அதுக்கப்புறமேட்டு பார்க்கவே ஆரம்பித்தேன். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சின்னதாக ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமே நீ பொழைச்சிப்படா, இதுக்கப்புறமே நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் போக 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 அது அதிகமாகிட்டே போச்சே தவிர எது அந்த பாயிண்ட் கிடைக்கும்னு சொன்னேனே, அந்த பாயிண்ட் கிடைக்காது அப்படின்ற நம்பிக்கை அதிகமாகச்சே தவிர அந்த ஹோப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப டார்க்காக கொண்டு போயிருந்தாங்க. ஏன் இவ்வளோ டார்க்காக ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி தான் போவோம். அதே சமயம் கேரக்டர் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். ஸோ நிறையா கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே புதுசு புதுசாக வருவாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸாகவே இருக்க மாட்டாங்க, மான்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி புரியாது அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் புரியாது. பட் ஆனால் லேட்டராக அதுக்கான ரீசன்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைய சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அதே சமயம் வேர்ல்ட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் இதில் ஆரம்பிக்கும். ஸோ வேர்ல்ட் பில்டிங் அப்படின்றது நிறைய பேர் வேர்ல்ட் பில்டிங் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் பில்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பிடிக்கும். ஸோ வேர்ல்ட் பில்டிங் அப்படின்னா என்னென்னா நிறையா இடத்துக்கு போகிறது, பயங்கரமான ஒரு புதுசான ஒரு ஃபேண்டஸியான ஒரு இடத்தெல்லாம் உருவாக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நருட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் பில்டிங் அப்படின்றது அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த 5-6 வில்லேஜஸ்ஸு இதோடு முடிகிறது கிடையாது. ஸோ அந்த சக்கரா எப்படி வந்துச்சு இது எல்லாத்தையுமே சொல்கிறது. ஒன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெபிள் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், ஹாக்கி மூலிமா எப்படிலாம் ஒர்க் ஆகுது, இந்த ஃபோனோகிளிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, வாய்ஸ் ஆஃப் ஆல் திங்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி வர்றது தான் நான் இந்த மாதிரி நான் இருக்கிறது வேர்ல்ட் பில்டிங்கை சொல்கிறேன்.
சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு பேஸ் வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போயிட்டுருக்கும். என்ன அப்படின்னா, வில் பவர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உன்னால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒன் பீஸோட அந்த ஒன் பீஸ் வேர்ல்டோட அந்த பேஸ். ஸோ அந் அது அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டில் இருக்கிற பாப்புலரான கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதை வச்சு தான் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெர்செர்க்கில் அப்படி என்ன இருக்குது, ஏன்னா பெர்செர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே காட்டிட்டாங்க வில் பவராவது இதாவது அதை வச்சுலாம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு போகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அப்படின்னா இதுங்கெல்லாம் எங்கே இருக்குதுங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து பார்க்க மாட்டாங்க, பட் ஆனால் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்குது அப்படின்னா இந்த வேர்ல்ட் பில்டிங்கை நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் பார்ப்பேன். அப்படி பார்க்குறப்ப பெர்செர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கொஞ்சம் லேட்டாகவே கொண்டு வந்திருந்தாங்க, பட் ஆனால் கொண்டு வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது வேற எங்கேயும் சொல்லவும் முடியாது. அட் த சேம் டைம் அவங்க கொண்டு வந்த இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சமையாக இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரியாமஸ் சேர்ந்தது வேறு வேறு டைமென்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வேர்ல்ட் பில்டிங் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு பெர்செர்க். ஸோ ஆர்ட் ஒர்க் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆர்ட் ஒர்க் தான். ஏன்னா பழைய மாங்கா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ கரெக்டாக இயரில் எனக்கு தெரியல, ஆத்தர் எப்படி இறந்தார் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதுமே நான் பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆத்தரோட அந்த ஒரு பிடிவாதம் இருக்குல்ல, ஸோ பிடிவாதம் அப்படின்றத விட அவரோட ஒர்க்குக்காக இருக்க அவர் வச்சுருக்க அந்த லவ் இருக்குல்ல, ஸோ அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அது கிரிஃபித் மூலியமாக தான் சொல்லலாம். ஸோ எனக்கு கிரிஃபித் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பண்ணுவான், ஸோ அவனோட ட்ரீமுக்காக அந்தளவுக்கு இறங்கி பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான் ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கிரிஃபித்துக்குள்ளே வச்சு அதை ஒரு கேரக்டராக கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ வேர்ல்ட் பில்டிங் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக தான் இருக்கும். ஸோ ஸ்டோரி, கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ல்ட் பில்டிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி லவ் அப்படின்ற எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது செமையாக தான் இருக்கும். அண்ட் ஃபைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவாக அண்ட் ஆர்ரேட்டடாக தான் இருக்கும். ஸோ மொத்தமாகவே ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஸ்டோரி அப்படியே மூவ் ஆகி மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருந்துட்டேன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நடுவில் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை படிக்க 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 இன்னும் டார்க்காக போக ஆரம்பிச்சிது, இன்னும் டிப்ரெஷனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அப்படியே திரும்ப இந்த பக்கம் காமிக்ஸ் வந்து சூப்பர்மேன் காமிக்ஸ் கொஞ்சம் எடுத்து படித்து பேட்மேன் காமிக்ஸ் கொஞ்சம் எடுத்து படித்து, ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் திரும்ப இதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர முடியும். ஸோ திரும்ப நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ அந்த நடுவில் பிரேக் எடுத்தேன் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த 300 சாப்டரில் பிரேக் எடுத்தேன். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பெர்செர்க் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 301 எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு, இது கடைசி வரைக்கும் இப்படி தான் போகுமா இல்லை கடைசியாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நல்ல விஷயமா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பெர்செர்க் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தன்ட்ட நான் கேட்டேன். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமேட்டு ஏதாவது நல்லதாக நடக்குமா இல்லை இப்படியே தான் போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை அப்படிலாம் எதுவும் நடக்காது, இதுக்கப்புறமேட்டு இதை விட மோசமாக தான் நடக்கும் அப்படின்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாங்காவை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ உண்மையிலேயே ஒரு செம்மையான ஒரு ஸ்டோரி தான், பட் ஆனால் எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா நான் வந்து ஹோப்ஃபுல்லாக இருக்க ஏதாவது ஒரு ஸ்டோரி தான் எனக்கு தேவை. ஸோ எனக்கு இப்போ இருக்க நிலைமைக்கு எனக்கு அதான் தேவை. ஸோ ஏதாவது ஹோப்ஃபுல்லாக இருக்க ஏதாவது ஒரு ஸ்டோரியை நான் படிக்கணும். அதே சமயம் இதுக்குள்ளே மூழ்கி மூழ்கி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி டார்க்காகவே போயிட்டு இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ வாழ்க்கைன்றாக டார்க்காக இருக்குது, மாங்காவும் டார்க்காக இருக்குது, ஏன்டா வாழ்க்கையிலேயே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் மாங்காவே படிக்க வரேன், இதுவும் இவ்வளோ டார்க்காக தான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெர்செர்க் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நான் கண்டினியூ பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த 300 சாப்டர்ஸ் ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சுக்கிட்டேன். ஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். ஸோ உங்களில் யாருக்காவது பெர்செர்க் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இதுக்கப்புறமே நீங்கள் படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருக்க ஸ்டோரிஸ் தான் வேணும், கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பெர்செர்க் படிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏஓடி கூட நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம், அதில் மட்டும் என்ன ஹோப் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஜினோசைட் இருக்கும், ஸோ அத்தனை பேர் கொல்லுவா இந்த மாதிரிலாம் நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், எல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் கடைசியில் ஏரனுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஏரனுக்கு கிடச்சிரும். ஸோ ஏரன் எதை நினச்சி இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நடுவில் நடுவில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகே வந்து செத்துருவான் தான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெத்து தான், அதான் ஒரு அவனோட எண்டு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் தேடிட்டு இருந்த ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கும். எனக்கு பெர்செர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸுக்கு அது கிடைக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு முன்னாலே நம்ம இதை பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை அங்கேயே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஏஓடிலாம் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஓடியில் எந்த ஒரு ஃபீலிங்குமே வந்ததே கிடையாது. ஸ்டோரி வைஸ் ரொம்ப செம்மையாக போயிட்டு இருக்கும் ஏஓடி, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரொம்ப எம்டியாக டார்க்காக அப்படியே ஒரு என்ன சொல்கிறது வாய்ட் மாதிரி இது பெர்செர்க் நான் சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருந்தது எனக்கு.
இது ரிவ்யூவா இல்லை நான் பாம்புறேனா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கூட ஃபீலிங் எனக்கு இப்படி தான் இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேர்ல்ட் பில்டிங்லேருந்து எல்லாமே எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்தது, ஆனால் அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல, அதுதான் நான் சொல்கிறது. ஸோ உங்களில் யாருக்காவது பெஸ்ட் படிக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்ரேட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆகணும் அப்படின்றதுக்காகவே சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சோகமான அனிமையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களில் யாராவது பெஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி பாதிலேயே யாராவது டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனிவே இது ரிவ்யூவா இல்லையான்னு எனக்கே கன்ஃபார்மாக தெரியல, டைட்டில் ரிவ்யூன்னு வைக்கிறேன், யாரும் திட்டாதீங்க அதுக்கு. ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் பார்க்குறேன். Thank you guys. Bye everyone.